ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா மேலே அளவுக்கு அதிகமான பக்தி உள்ள ஒரு சாஸ்திரிகள் குடும்பம் சென்னையில் இருந்தது. அந்த குடும்பத்தில் ஒருத்தரான அவர் தம்பிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவசர அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தா 2-3 நாள் என்னென்னமோ பரிசோதனை எல்லாம் பண்ணிவிட்டு இனிமேல் அவரால் எழுந்து உட்காரக்கூட முடியாது, அநேகமாக 1 வாரம் 10 நாள் தான் இருப்பார்னு டாக்டர்கள்லாம் சொல்லிட்டா. இடியே விழுந்த மாதிரி இருந்தது அந்த குடும்பத்துக்கு. அதுலேயும் அந்த நோயாளியோட அண்ணா ரொம்பவே தளர்ந்துட்டார். ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, தன்னோட தம்பி பிழைச்சி எழுந்து நடக்க மாட்டாரா அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு மனப்போராட்டம் நடந்தது. என்ன செலவானாலும் பரவாயில்ல, என் தம்பியை காப்பாற்றுங்கோன்னு டாக்டர்கிட்டெல்லாம் கெஞ்சினார். எந்தெந்த தெய்வம்லாம் ஞாபகத்துக்கு வந்ததோ அத்தனை தெய்வத்துக்கிட்ட எல்லாம் மனசுக்குள்ளே வேண்டின்றார். அந்த சமயத்தில் தற்செயலாக யாரோ ஒருத்தர் மகாபெரியவா யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ காஞ்சிபுரத்தில் தான் இருக்காருன்னு சொன்னது அவரோட காதில் விழுந்தது. ஆபத் பாந்தவனை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி கலங்கின்னு இருக்கோமே, நேராக அந்த நடமாடும் தெய்வத்துக்கிட்ட தம்பியை அழைச்சிட்டு போகலாம், அவர் என்ன சொன்னாலும் சரின்னு நினச்சவர் உடனடியாக புறப்பட தயாரானார். அந்த டாக்டர்களும் குடும்பத்தில் இருந்த மற்றவாளும் அவரோட தம்பியால் அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி தம்பி வேண்டாம், நான் மட்டும் போய் பெரியவாளை பார்க்குறேன்னார் அண்ணா. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ வாடகை கார் மாதிரியான வசதியெல்லாம் கிடையாது. போக்குவரத்துக்கான பஸ் வசதி கூட குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் உண்டு. அதனால் ரொம்ப நேரம் காத்துருந்தவர் தன்னோட நண்பர்கள்கிட்டெல்லாம் உதவி கேட்டார். எப்படியோ ஒரு காரை ஏற்பாடு பண்ணிட்டு காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டப்போ கிட்டத்தட்ட 6-7 மணி ஆயிடுது. காரு வேகமாக காஞ்சிபுரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுது. அதே சமயம் அங்கே ஸ்ரீமடத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. ஆச்சாரியரோட தரிசன நேரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மடத்தில் தங்கரவாளை தவிர மற்ற எல்லாரும் புறப்பட்டுட்டா. வழக்கம் போல் மடத்தோட வாசல் கதவை சாத்திட்டு பூட்டு போட போனார் காவல்காரன். அந்த சமயத்தில் கதவை சாத்த வேண்டாம், பரமாச்சாரியார் உன்னை கூப்பிட்டாருன்னு ஒரு தொண்டர் வாட்ச்மேன் கிட்ட சொல்ல அவர் வேகமாக உள்ளே போய் பெரியவா முன்னாடி நின்னார். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கதவை சாத்த வேண்டாம், மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் இங்கே வந்துட்டுருக்கார், அவர் வந்ததும் சாத்திக்கலாம்னு சொன்னார் மகாபெரியவா. சரின்னுட்டு வாசலுக்கு போனார் காவல்காரன். ஒரு 1/2 மணி நேரம் ஆகியிருக்கும். வேக வேகமாக மடத்து வாசலில் வந்து நின்றுது சாஸ்திரிகளோட காரு. அதிலேருந்து பரபரப்பாக கீழே இறங்கினார் சாஸ்திரிகள். வழியில் ஏதோ ஊர்கோலம் போனதுனால வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுத்து. பரமாச்சாரியாரை பார்க்க போகிறப்போ வழியிலேயே இப்படி தடை வருதே, நிச்சயமாக இத்தனை நேரம் வாசக்கதவை சாத்தியிருப்பா, பெரியவாளை தரிசனம் பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு மனசில் பதட்டத்தோடு நினச்சிட்டு வரார். வாங்கையா, மெட்ராஸ்லேருந்து வரீங்களா? வாட்ச்மேன் அவர்கிட்ட கேட்க, ஆமாம் ஏன் கேட்குறேன்னு கேட்டார். இல்லை நீங்கள் வருவீங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம்தான் கதவை சாத்தணும்னு சாமி சொன்னார். வாட்ச்மேன் சொல்ல அப்படியே அதிர்ந்து போனார் சாஸ்திரிகள். என்ன, நான் வருவேன்னு ஆச்சாரியா சொன்னாரா? நான் இங்கே வரதை முன்கூட்டியே தகவல் எதுவும் சொல்லலையே, அப்புறம் எப்படி தெரிஞ்சுது? சிலிர்த்து போனார். வாங்கோ வாங்கோ, நீங்கள் வந்ததும் உடனே கூட்டிகிட்டு வர சொல்லி உத்தரவிட்டிருக்கார் மகாபெரியவா. உள்ளே நுழைஞ்சு அவர்கிட்ட ஒரு அணுக்கு தொண்டர் சொன்னார். பரவசத்தோட உச்சிக்கே போன அந்த சாஸ்திரிகள் அவசர அவசரமாக கை கால் அலமிண்டு நெத்திக்கிட்டுண்டு பெரியவா முன்னாடி போய் நின்னார். இருந்த பதட்டத்தில் கொஞ்சம் புஷ்பத்தை தவிர எதுவுமே வாங்கிட்டு வராததுனால அதை மட்டும் பெரியவா முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினார். அரிசி உப்புமா பண்ணித்தர சொல்லட்டுமா? அன்பா கேட்டார் ஆச்சாரியார். தம்பியோட உடம்பு குணமானா போகும், அது மட்டும்தான் அவரோட மனசில் இருந்தது. மற்றபடி சாப்பிட்ற மனோநிலையில் அவர் இல்லை. அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பெரியவா, என்னோட தம்பி உடம்புக்கு. சாஸ்திரிகள் வார்த்தையை முடிக்க முடியாமல் தழுதழிக்க, ஏன் பயப்படுற, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆமாம், அவனை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்திருக்கியா, யார் பார்த்துப்பா அப்படின்னு மகா பெரியவர் கேட்குறார். ஒன்றும் சொல்ல முடியாமல் கையை பிசைஞ்சுண்டு நின்னார் சாஸ்திரிகள். இப்போவே ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுத்து, அதனால் இங்கே தங்கிட்டு கார்த்தால் புறப்படு. இதோ இந்த பிரசாதங்கள் காமாட்சி கோவில்லேருந்து வந்திருக்கு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உன் தம்பிக்கிட்ட கொடு. பெரியவா கை நீட்டின பக்கத்தில் 5-6 மூங்கில் தட்டுகள் நிறைய பழங்களும் புஷ்பங்களும் இருந்தது.
எல்லாத்தையும் எடுத்துட்டு சாஸ்திரிகள் தம்பி தனியாக இருப்பான், அதனால் இப்போவே அப்படின்னு இழுக்கிறார். நான் தான் சொன்னேனே, கார்த்தால் புறப்பட்டா போகிறோம், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் ஏன் அவசரப்படுற? அதை மீற முடியாத சாஸ்திரிகள் விடிகாலம்பரை எழுந்து அங்கேருந்து கிளம்பிட்டார். வழி நெடுக பகவானை வேண்டிகிட்டே வந்தவர் தம்பி இருந்த ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் இருந்த அறை கதவை திறக்கிறார். இனிமேல் எழுந்து உட்காரதே சந்தேகம்னு டாக்டர் சொன்ன தம்பி கட்டிலில் சம்மணம் கட்டி உட்கார்ந்துருந்தார். அவரை பார்த்தா உடம்புக்கு முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தவரா இவர் அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு தெளிவாக இருந்தார். சாஸ்திரிகளால் தன்னோட கண்ணையே நம்ப முடியல. அப்படியே டமாலில் நுழைஞ்சு அவர் தம்பியை பேர் சொல்லி கூப்பிட்டார். டாக்டர் எந்த மாத்திரை கொடுத்தார்? ஜம்முன்னு இப்படி எழுந்து உட்காந்துருக்கியே, இது எப்படி நடந்தது? படப்படான கேள்விகளை அடிக்கின்றே போனார். அமைதியாக அவரை பார்த்து தம்பி பேச ஆரம்பித்தார். அண்ணா, நேற்று ராத்திரி நினைவே இல்லாமல் கிடந்த சமயத்தில் எனக்கு பக்கத்தில் பரமாச்சாரியார் வந்து உட்காந்துண்டு, என்ன உன்னை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு நினச்சிட்டுருக்கியா? நான் இருக்கேன், நீ பயப்படாத, எழுந்து உட்காருன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. நான் ஏதோ என்னோடய மனப்பிரமன்னு நினச்சிட்டு படுத்துட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப எழுந்து உட்காரு எழுந்து உட்காருன்னு ஆச்சாரியா சொல்கிறார். ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன அறியாமல் எழுந்து உட்காந்துட்டேன். கொஞ்சம் முன்னாடி டாக்டர் வந்து பார்த்தார், உடம்பு பரிபூர்ணமாக குணமாயிடுத்து. ஒரே ராத்திரியில் எப்படி இந்த அதிசயம் நடந்ததுன்னு கேட்டார். நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் யாராவது வரட்டும்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே சிலிர்த்து போய் கண்ணீர் சிந்திய சாஸ்திரிகள் விபூதி குங்குமத்தை தம்பியோட நெத்தியில் இட்டு விட்டார். ஒரு பழம் கொடுத்து சாப்பிட சொன்னார். ஸ்தூலமாக பெரியவா காஞ்சிபுரத்தில் தான் இருந்தார், அதே சமயம் சூட்சுமமாக இங்கே வந்து தனியாக இருந்த தன்னோட தம்பிக்கு துணையாக இருந்து அவனை பரிபூர்ணமாக குணப்படுத்திட்டு போயிருக்கார். அப்படின்னா மகாபெரிவா சாக்ஷாத் பரமேஸ்வரனோட அம்சமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்ச சாஸ்திரிகள் மகான் இருந்த திசையை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார். எத்தனை பேருக்கு எத்தனை விதமான அனுபவங்களை கொடுத்து தான் சாக்ஷாத் பரமேஸ்வரன்னு காமிச்சிருக்கார். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.